அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி, குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. அவருக்காக வாழும்போது தன்னை மறந்துடுறான், தன்னை மறந்து வாழும்போது தன்னை படைத்த தலைவனை மறந்துடுறான். அந்த தலைவனை அறியன்னு சொன்னால் தன்னை உணரணும் முதல்ல. மனிதன் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், மனிதா நீ கடவுளை தேடி கண்டுபிடிக்க முடியாது, கடவுளுக்கு அட்ரஸ் கிடையாது, கடவுளுக்கு ஆதாரம் கிடையாது. ஆனால் நீன்னு சொல்லி நான் சொல்கிற நீ யாருன்னு தேடிப்பார். உன்னை நீ எப்போ தெரிஞ்சுக்கிறியோ அப்போ நீ கடவுளை தெரியலாம். உன்னை தெரியாத வரைக்கும் ஒருபோதும் எவனாலையும் கடவுளை கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் சிவாக்கியர் ரொம்ப அழகாக சொன்னார், ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணில் கடவுளை தேடி செத்தவன் யாருன்னு சொல்ல முடியாது. ஊர் ஊராக தெரிஞ்சான்டா கடவுளை தேடி, ஆனால் அவன் எங்கேயுமே அந்த பேரொழியை கண்டுபிடிக்க முடியல. சரி, கண்டுபிடிக்க முடியாத பேரொழியை நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன், எப்படிப்பா கண்டுபிடிக்குதுன்னா, உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்திய கபாலமேற்ற வல்லாரே, விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்தரும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையே. இதாண்டா சத்தியம், உனக்குள்ள நீ கடவுளை எப்போ தேடி ஒரு இடத்துல உட்காரியோ கடவுளோட நீ கூடி வாழ்வ. ஆனால் கடவுளை தேடி உலகம் உள்ளா சுற்றினோட கண்டுபிடிக்கவே முடியாது, நீ உலகத்தை தான் சுற்றி பார்த்துன்னு வரணும். அது ஒரு டூரிஸ்ட் மாதிரி தான், கடவுள் அங்கெல்லாம் கிடையாது. ஏன்னா கடவுள் இல்லாத இடத்துல தான் நீ போய் கடவுளை தேடின்னுக்குற, கடவுளுடைய சிலை இருக்கிற இடத்துல தான் கடவுளை தேடின்னுக்குற. ஆனால் கடவுள் இருக்கிற இடத்த மறந்துட்ட, ஆட்டை தோல் மேலே போட்டு ஆடுக்கணுன்ற மாதிரி கடவுளை உள்ளே வச்சுன்னு வெளி உலகத்தில் கடவுளை தேடினா எங்கே கடவுள் கிடைப்பான்? அதனால் உனக்குள்ள கடவுளை தேடு, நீ யாருன்னு தேடு. நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா கடவுள் யாருன்னு தெரியும் உனக்கு. உன்னை யாருன்னு தெரியாத வரைக்கும் கடவுள் யாருன்னு கண்டுபிடிக்க எந்த கும்பனாலையும் முடியாது, முடியாது. ஏமாத்தின்னு ஒன்றா இருக்கலாம் உலகத்தில். அதனால் தன்னை அறியணும் முதல்ல, அப்புறம் தான் தலைவன் அறிய முடியும். தன்னை அறியாதவனுக்கு தலைவன் தெரியவே தெரிய மாட்டான், உண்மை சத்தியம். அதனால் உண்மையை தேடுங்க. உண்மையை தேடுன்னா இந்த உலகத்தில் நீ ஜனனம் எதை எதால் பண்ணி இந்த உயிரால் பண்ணு, அந்த உயிர் ஏணிப்படி மாதிரி அதை பிடிச்சிக்கின்னு அந்த இறைவன் தேடுங்க. உடலை பிடிச்சிக்கின இறைவனை தேடுனா ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது. மண்ணில் போகிற இறை உடல் இது, இதால் இறைவனை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா உடலுக்குன்னு தனித்த அறிவு கிடையாது, உயிருக்கு தனித்த அறிவுகள். செத்து போய்க்குது ஒரு உடல், எல்லா இதுவும் இருக்குது, அதில் ஏதாவது செயல் உண்டா? இல்லை. அப்போ எது இருந்தால் அது செயல் புரியுது? உயிர் இருந்தால் தான் அது செயல் புரியும். அப்போ உயிர் தான் உண்மை பொருள், பொய்ப்பொருள் இது. அதனால் சொன்னான், காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பொய்யடா, மாயனாரான் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா, வெளுத்த நரம்பையும் உளுத்த சதையும் இழுத்து கட்டிய கூடடா, நொந்த சோத்தை வெந்த சோத்தை நொந்த சோத்தையும் வெந்த காய்கறி போட்டடைத்த பையடா, காயமே இது பொய்யடான். ஞானிகள்லாம் இந்த உடல் பொய்யேனா, அஞ்ஞானிலாம் இந்த உடலை மெய்யேனா, மெய்வாய் கண் மூக்கு செவியேனா. அஞ்ஞானிக்கு இதெல்லாம் உண்மையாக தெரியுது, மெஞ்ஞானிக்கு இதெல்லாம் பொய்யா தெரியுது. அப்போ மெஞ்ஞானத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது இந்த பொய்யான உடலை மறந்து மெய்யான உயிரை தேடி போனோம்னா இறைவனை பார்க்கலாம். ஆனால் இந்த உடலை நம்பி உடல் மேலே வேஷம் கட்டுறதால ஒரு பயணம் கிடையாது. ஏன்னா நல்ல உள்ளத்தை விரும்புகிறான் கடவுள், இந்த உடலை விரும்பலை. ஆனால் உடல் மேலே எவ்வளோ வேஷம் கட்டியும் அது மண்ணோடு போக போதே தவிர எந்த விண்ணோட போக போகிறது இல்லை. விண்ணோட போனால் உன்னுடைய ஆன்மாவுக்கு மட்டும்தான் அந்த சக்தி உண்டு. இந்த உயிரை கொண்டு எவன் ஒருத்த ஆன்மாவை அறியிறானோ அந்த ஆன்மா மட்டும்தான் விண்ணுக்கு போகும். இது எல்லா உயிரினங்களும் மண்ணில் தான் சுத்தம். ஆமாம் சார். அப்போ இந்த உடலை மறக்கணும், உயிரை நினைக்கணும், உயிரை தன் போய் ஆன்மாவில் சேர்க்கணும். நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், ஆன்மாவினுடைய குழந்தை தான் மனம் பண்ணிட்டு. எல்லா மகான்களும் சொன்னாம்மா மனசை சாகடிதானா. ஏன் சாகடின்னு சொன்னான்? மனம் இருந்தால் மார்க்கம் இல்லை. இங்கே உலகத்தில் மனம் இருந்தால் தான் மார்க்கம் உண்டு. இறைவங்கிட்ட மனம் இருந்தால் மார்க்கமே கிடையாது. அப்போ இந்த மனசை சாகடிச்சு நான் அவன் படைத்த பொருள் அவனுக்கு அடையாளம் தந்தா இறைவன் உன்னை காந்த மாதிரி போட்டு இழுத்துறான்டானா. ஆனால் இந்த மனிதனுக்கு வந்து அடையாள மற்ற பொருள் மேலே நம்பிக்கை இல்லை, அடையாளம் உள்ள போல நம்பி வாழ்ந்துன்னுறான். அது கடைசி காலத்தில் ஏமாற்றத்தை கொடுக்குது. அந்த ஏமாற்றம் வரக்கூடாது. இந்த பாதையில் பயணம் பண்ணுங்கன்னா இவ்வளோ 40 வருஷமாக பேசினேன். இதுக்கு மேலே அவங்கவுங்களுடைய விருப்பம், இதை யாரையும் கட்டாயம். அப்போது இந்த பாதையை பயணம் பண்ணுறதும் பண்ணாததும் அவன் மனமே காரணம். ஆமாம் சார். பேசுறதும் சிவமே,
எல்லாம் சிவமே, எல்லாமே சிவமயன் தான். சிவம் இன்னும் ஒன்று இல்லைன்னா ஜீவன் இன்னும் ஒன்று இல்லை. இல்லை, பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன், ஜீவன் அப்படின்னா உயிர், ஜீவன்னா அது இளமை. ஆனால் இந்த ஜீவனாகப்பட்டது என்ன பண்ணுதுன்னா இளமையாகவே இருந்து சாகுது. ஆனால் இந்த உடல் மட்டும் முதுமை வருது. இந்த உடல் முதுமை வரும்போது இது சாகுது, அது இளமையாகவே இருக்குது ஜீவன். அந்த இளமையாகவே இருக்கப்பட்ட ஜீவன் திருப்பி பிறப்பிடுது, திருப்பி இளமையாகவே இருந்து சாகுது. அப்போது இந்த இளமையாக இருக்கப்பட்ட ஜீவன் முதுமை அடைய வைக்கணும். அப்போ அதுக்கு உழைப்பை தரணும், அதுக்கு முதுமை வர வயசுக்கு வழிவகுக்கணும். அப்போ அது முதுமை பெறும்போது அந்த ஜீவனாகப்பட்ட இளமையில் இருந்த ஜீவன் முதுமை பெறும்போது அந்த முதுமையில் இருந்த ஜீவன் தான் சிவமாக்கப்படுது. அப்போ அந்த சிவமாக்கப்படும் போது அது எதிலிருந்து தோன்றியதோ அதிலே போய் இணையுது. இணையும் போது பிறப்பு தவிர்க்கப்படுது. கடவுள்ன்றது கண்ட இடத்துல தேடுற பொருள் இல்லை அது. அதனால்தான் சொன்னார் பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொன்னார், கடவுள்ன்றத ஊர் நாடு பூர்வெல்லாம் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டுக்கிறடா, ஆனால் இன்னும் உனக்கு கடவுள் தெரியலடாங்க. அதனால் கடவுள் இல்லாத இடத்துல நீ வாழ முடியாதுடா, ஒரு உயிரினம் கூட வாழாதடா அப்படின்னு. எட்டு திக்கும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையாருன்னா. கடவுள் என்ற பொருளை மனசில் சுமடனா அக்கில் வச்சு சுமந்துங்கிறியடா, பட்ட பகலை இரவென்று கூறிடும் பாதகரேனா, முட்டாள்கள்ரா நீங்க அப்படின்னா. காசு வரை நான் நடந்தேன், கால் எழுத்து போனேன், வாசி ஏற மறந்தேன். காசிக்கு போன கடவுளுக்கு தானே, அங்கேயும் ஒன்றும் கிடையாது, அங்கேயும் கோயில் குளம்தான், இங்கே மாதிரி தான் எல்லாம் ஒன்று தான். எங்கே போனாலும் கடவுள் கிடையாது, கடவுள் உனக்குள்ளே வச்சு நீ சுமந்து திஞ்சிங்கிற. அதனால் நான் காசிக்கு போயிருந்தாலும் பெரிய ஆள், இமைக்கு விட்டு போயிருந்தாலும் பெரிய ஆள், இமயத்தில் போனால் கடவுளை உட்காந்துங்கிறார் வா வான்னு கூப்பிட்டுக்கிறேன். எங்கே போனாலும் இல்லை, உனக்குள்ள உன்னை தேடு, உன்னை தேடி நீ எப்போ தெரிஞ்சுக்கிறியோ கடவுளை தெரிஞ்சுக்கலாம். இதுதான் சாமி என்னுடைய தத்துவம். ஆமாம் சார், காற்று நீர் வெப்பமே இறைவன் என்று கூறியிருக்கிறார் சாமி, காற்று நீர் வெப்பமே இறைவன் என்று கூறியிருக்கிறார்கள். கசுந்துருக்கும் மனம் இல்லாது உயிர் பிழைப்பதும் இல்லை, தலைப்பதும் இல்லை. எங்கே கசுந்துருக்கிறது? நம்ம வெளியே கண்காணிப்பு புலன்கள் வெளியே பாய்ந்த பாயிற வரைக்கும் மனம் கசியாது. ஒவ்வொரு ஊரையும் நம்ம தேடும்போது, ஒவ்வொரு காட்சியும் நம்ம காணும்போது மனம் கசியாது. ஆனால் எப்பொழுது மனம் உள்ள நின்று தன்னையே தான் வருந்த ஆரம்பிக்குதோ அப்போ கசிய ஆரம்பிக்கும். மனம் எப்போ கசிய ஆரம்பிக்குதோ அப்போ கடவுள் வந்து நிற்பான். ஆனால் நம்ம மனசை கசைய விட்டதே கிடையாது, நம்ம தான் காட்சி பொருள்களை கண்டுக்கணும்ல தெரியிறோம், மனம் எங்கே கசியது. அதனால் மனசை கசைய விடணும், மனசை உருக கற்றுக்கணும். அதனால தான் சொன்னார் இது அருணகிரி, ஏதோ கோவிலுக்கு போகிறடா, ஒரு முருகனுடைய சிலை இருக்குது, அது பக்கத்தில் ஒரு சேவல் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு வேல் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு மயில் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு பாம்பு இருக்குது, கடவுளுக்கு இத்தனை பொருள்கள் தேவையா, இதெல்லாம் எதுக்கு வச்சுக்கிது, காட்சி பொருளா இல்லை நிஜ பொருளா அப்படின்னு கேள்வி கேட்டால் இருக்கு. அவர் சொல்கிறார் எல்லாம் நிஜண்டான்றார். கல்லுன்ற முருகனுடைய சிலையை நீ கல்லா நினச்சினா அது கல்லாகவே இருக்குண்டா, அதை கடவுள் நினச்சினா அது கடவுளாகிடும். ஆனால் நீ உன்னுடைய நினைப்பு எப்படி இருக்குன்னா அந்த கல் உருவுற மாதிரி நீ நினைக்கணும்னார். அதனால் சொன்னார், நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதரு சண்முகனுக்கு எழுத்து, செஞ்சேல் புனை மாலை சிறந்திடவே மஞ்சாக்கர ராணை பாதம் பணிவோம், ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணி அருள்வாய், தேடும் காய மாமுகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனே, உல்லாச நிறகுல யோக இச்சல்லாப வினோதனும் நீ அலையே, எல்லாம் அற என்னை இழந்த நல்லாம் சொல்லாய் முருகா சூரபுபத்தியனா. இந்த உலகத்தில் எனக்குன்னு ஒன்றுமே இல்லைடா, ஒன்று தவிர எனக்கு ஒரு வழியை சொல்லு அப்படின்னு இறைவனாண்ட கேட்டான். ஆனால் நான் டூரிஸ்ட் மாதிரி போய் சுற்றிக்கின்னு வந்து கடவுளை தேடுறேன்னா ஒருபோதும் தேட முடியாது. இருக்கிற இடத்துலையே தேடணும், போட்ட இடத்துலையே தேடினா தான் கிடைக்கும். ஆனால் போகிற மேடமெல்லாம் தேடினா கிடைக்காது. அதனால் எந்த ஊர் போனாலும் கடவுள் உன்குள்ளவே இருக்கிறான். அந்த இளமையாக இருக்கிற கடவுளை முதுமையாக பண்ணு. நாரணன், நாரணன் மனுஷன் இல்லையா? அப்போது இந்த நாரணனாக இருக்கிற மனுஷன் நாராயணனாக மாறணும். அப்போ இந்த நாரணனாக இருக்கிற மனுஷன் நாராயணனாக மாறணும்னா இந்த நாரணனாக இருக்கிற நாராயணனை முதுமைப்படுத்தணும். முதுமைப்படுத்தும் போது தான் நாரணன் வந்து நாராயணனாக மாறுவான்.
நாராயணன் கடவுள், நாரணன் மனுஷன். மனுஷனுக்கும் கடவுளுக்கும் தான் நெருங்கிய பந்தம் இந்த உலகத்தில். ஆனா மனுஷன் அதை மறந்துட்டு வாழ்ந்து நிற்கிறான். காரணம் என்ன அப்படின்னா, புலன்களினுடைய இயக்கம், மனத்தினுடைய ஆதிக்கம், சொந்தத்தினுடைய உறவுகள், இத்தனையும் அவன் கடவுளை நெருங்க முடியாத தடுத்துக்கு நிற்குது. ஆனா இத்தனையும் தூர போட்டு கடவுளை நெருங்கு, நாரணனுக்கு நாராயணனா மாறிடுவான், ஜீவன் சிவமா மாறிடும், நீ இறைவனாவே மாறிடுவ. இதுதான் சாமி உண்மை. நமஸ்கார்.